வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க சக்தி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன், பாப்பாக்கு ஹெல்த் இஷ்யூ, இன்னொன்று வந்து நம்மளோட ரீசெண்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து சென்னை வரையும் போனனால வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியறதில்ல. அதான் வந்து இன்னைக்குமே வீடியோ எடுக்கிற பிளான் இல்லை. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு இரிட்டேட்டிங் ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அது வீடியோவில் பாருங்க. இன்னொன்று என்ன உங்கள்கிட்ட அப்டேட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பாப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூனால வீடியோ போட மாட்டேன் இனிமேல் அவளோட வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமும் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணதுனால போட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க, போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பழைய வீடியோஸ் தான். அது நம்ம தான் ஸ்டாப் பண்ணுறோன்னு ஆயிடுச்சு இல்லை. அப்புறம் வீடியோ வச்சு வச்சு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போயே இருக்கிற வீடியோலாம் போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ வேறு இல்லாதனால எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணேன். மற்றபடி நான் வீடியோ அவளை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை. அது எல்லாமே ஓல்டு வீடியோஸ் தான். ஸோ வந்து பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறீங்க. பாப்பாவை சூப்பராக பார்த்துட்ருக்கோம். இப்போ பாப்பாவோட ஹெல்த்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வளவளன்னு பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோவே வந்து கொஞ்சம் நிமிஷம் இருக்கும். அதனால் டைரெக்டாக வாங்க வீடியோ போட்டு. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு வெளியே போகலான்னு கிளம்பும் போது தான் அது இதுன்னு நமக்கு வேலை வந்துடும். சரி நல்லா தான் இருக்கும், கிளம்பலாம். இந்த ரூமில் இருக்கலாம். எங்கே காணும், கிச்சனுக்குள்ளே அவளுக்கு எப்போவுமே வேலை இருக்காது. எங்கே இவ்வளோ காணோம், சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். சொல்றி. ஏய் காலையிலேருந்து போர் அடிக்கிற, எங்கேயாவது வெளியே போகணும்னு கிளம்புனா உன்னை பார்த்தா ஆளை காணோம். எங்கடி இருக்க? நான் என்ன உன்னை மாதிரி வீட்டில் வெட்டியாவா இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய் வெளியே போகலாண்டி. ஏய் ஏய் ஏய், இவளை நம்பி தான் நம்ம கிளம்பணும். இவ்வளோ வேலைக்கு போயிட்டா மகிழினியும் கூட்டிகிட்டு போக முடியாது, தூங்கிட்டு இருக்கா, வேற என்ன பண்ணலாம்? அட நம்ம ஃப்ரெண்ட் ஆப் இருக்குல்ல, அதை மறந்துட்டேன் பாரு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வெளியே போறதுக்குலாம் இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கா, இனி அதுக்கு கவலையே படாதீங்க. ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுல வந்து நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பேசிக்கலாம். அதுல வந்து வீடியோ கால், ஆடியோ கால், சாட்ஸ் மூலமா கூட பேசிக்கலாம். இந்த ஆப்பை 10 கோடி பீப்புளுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப் தான் இப்போ ட்ரெண்ட்ல கூட இருக்கு. ஃபீமேலுக்கு வர ஆன்லைன் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மணியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வாய்ஸ் வெரிஃபைடு வேற இருக்கு. ஸோ ஃபேக் ஐடி எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, 100% சேஃப் அண்ட் செக்யூர் தான். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா கேட்குறீங்க, பிளே ஸ்டோரில் போய் ஃப்ரெண்ட் ஆப்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் ஷாப்பிங் கிளம்பிட்டேன், நீங்களும் ஃப்ரெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாய். இங்கே தாண்டி வீடு இருக்கும். ஐயோ இங்கதான் கோயில் சொன்னாங்க, கோயிலுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா இங்க வருது இருக்குது. எனக்கு எங்க போறது மொத்தமா போகட்டு, ஒரு 2000-4000 குடிச்சலாம் பண்ணிட்டு ஆன் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்றது, இங்க பாரு, இங்க பாரு, ஆன் இருக்கா, ஆன் ஆக மாட்டேங்குது பாரு. நீ எந்திரி, என்ன எந்திரிக்க, தள்ளு பின்னாடி
பேர். நல்ல கண்ணுடி ப்ளீஸ் நீ போலாம் போலாம் தக்கா வீடு நான் இப்ப கண்டுபிடிக்க ஏறு தள்ளு ஒரு வண்டியை தள்ள தெரியல உனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா நீ எல்லாம் என்ன பண்ணுவேன் என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா கையில கடன் வெளியே போர்டு வச்சிருப்பாங்க ஒரு 500 வீடு இருக்குமாக்கா உள்ள ஒரு மணி நேரத்துல தேடி கண்டுபிடிச்சிடலாம் போய் தேடு மகள் நீ கூட்டிட்டு வந்துடுறேன் மகள் நீ ஸ்கூல்ல பிரேக் மாடு மாதிரி இருக்கு அந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு தலைச்சுங்க தள்ளுடி வெயிட் மூஞ்சில நடந்து ஓர வீட்டுக்கு சீக்கிரமா போலாம் இங்க இருந்து எவ்வளவு தூரம் நடந்து போவாங்க சீக்கிரமா போலாம் தள்ளு இந்த ஆட்டோக்காரனா வாங்க ஆட்டோக்காரன் தள்ளு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது வண்டி நகருது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது செல்ஃப் எடுக்க மாட்டேது பாப்பா வேற அழுவாடி சட்டுன்னு வண்டி தள்ளு பாப்பா வேற அழுவா படுக்க வச்சிருக்கீல வண்டி நீ தள்ளுடி வேறு ஹேர் ஸ்டைல்லாம் மாறுது எனக்கு சார் பேங்க் வேறு நீ ரொம்ப என்ன இரிட்டேட் பண்ணுற சத்தி தொலைஞ்ச சரி தள்ளு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தள்ளி தள்ளி நான் நடத்துவேன் ஏய் புடுறி ஏய் வா புடி ஏய் இரு இந்த வர அந்த ஆட்டோக்காரனை வந்து ஆன் ஆட்டோக்காரனை வந்து ஆன் பண்ணிட்டே உட்கார சொல்லி போ அண்ணா இங்கே வாங்கண்ணா ஏய் இங்கே வாவல வெயில சேர்ந்து கூட பண்ணிக்கிட்டு இருக்கு நம்பறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ணுடைய ஃப்ரெண்ட் பின்னாடி பாருங்க
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான பிராங்க்ல உங்களை வந்து மீட் பண்றோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி பாபு அண்ட் மகிழினி. பை பை.